கர்மன்னு கர்மாவை பத்தி மட்டுமே பேசிட்டு வந்தோம். இப்போ வந்து நம்மளை காப்பாத்துறது யாரு நம்ம ஜாதகத்துல அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். ஏன்னா இந்த யோகமும் கரணமும், இந்த யோகியும் கர்ணநாதனும் நம்மளுக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நமக்கு பாதுகாப்பு வளையமாக அவங்க வந்து கண்டிப்பாக செயல்படுவாங்க, சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம கர்மா என்னதான் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம நல்லதும் செஞ்சுருப்போம் இல்லையா, அதன் வழியாக வந்து நம்மளை வந்து இந்த கர்ணநாதனாகவும் யோகியாகவும் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம நம்மளை வந்து அவங்க வந்து கை பிடிச்சிக்கிட்டே வருவாங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரு இது. இது வந்து நம்ம போன லைவ்ல வந்து 27 நாம யோகமும் அதுக்குண்டான ஸ்தலங்களும் நம்ம பார்த்தோம். யோகி அவயோகிக்கு உண்டான ஸ்தலங்கள் பார்த்தோம். இந்த அது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகி ஒருத்தர் இருந்தா அவயோகின்னு ஒருத்தர் இருக்கார். அப்போ அதனால அங்கே வந்து 50% அப்படிங்கிறது தான் அந்த யோகத்தினுடைய வேலை. ஆனால் இந்த கர்ணநாதன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில இணைஞ்சு, அதாவது அவங்க தான் நம்மளை செயல்படுத்திட்டே இருப்பாங்க. இப்போ எப்படிங்க, நம்ம ஒரு குழந்தை அம்மா இல்லாமல் பறக்க முடியாது இல்லையா, அப்பா இல்லாமல் பறக்க முடியாது. ஏன்னா அப்பாங்கிறது கொடுக்கக்கூடிய அந்த விதை, அம்மாங்கிறது அதை காக்கக்கூடிய ஒரு கடவுள், அது மாதிரி தான் தாய் மாதிரி தான், அதுதான் இந்த யோகமும் கர்ணமும் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம அம்மா அப்பா எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிட்டே வராங்களோ அந்த மாதிரி இந்த யோகமும் கர்ணமும் நம்மளை காப்பாற்றிக்கிட்டே வரும். அப்போ இந்த கர்ணநாதன் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நம்மளை காப்பாற்றுவார், ஒருவேளை கர்ணநாதன் அதுக்குரிய கிரகம் நமக்கு ஏதாவது ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே கூட அந்த கர்ணநாதன் நமக்கு 100% செய்ய முடியாட்டி ஒரு 20% நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அம்மா இருக்காங்க, நமக்கு ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்பட்டா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, டேய் மகனே என்னால் வந்து 1 லட்ச ரூபா உனக்கு கொடுக்க முடியலடா, இருந்தாலும் இருடா வரேன், நான் போய் அந்த ஜீரக மிளகு டப்பாலெல்லாம் பார்த்து இந்தாடா நான் இதெல்லாம் சிறுசேமிப்பு பண்ணி வச்சுக்கேன், ஒரு 10,000 என்னால் முடிச்சது நான் கொடுக்குறேன், மீதியை நீ ரெடி பண்ணிக்கோன்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகம், அந்த கிரகம் நம்மளுடைய ஜாதகத்துல முடக்காவோ திதி சூனியமாவோ அல்லது கர்மாவனால பாதிக்கப்பட்டிருந்தா 50% நமக்கு அந்த பாதிப்புகளை கொடுத்தாலும் கூட கொடுத்து காப்பாத்தல், அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வழியையும் அதே கர்ணநாதன் தான் நம்மளுக்கு காப்பாத்தல். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா முதல்ல கர்மாவை நிவர்த்தி பண்ணிட்டே வந்தோம். ஃபர்ஸ்ட் கர்ம நட்சத்திரம் பார்த்தோம், அப்புறம் 27 நட்சத்திரம் நம்ம என்ன கர்மாவில் பிறந்திருப்போம்னு பார்த்தோம். அடுத்தது திதி, நம்ம முன்னோர்களுக்கு நம்ம வழிபாடுகள் செய்யாததுனால ஏற்பட்ட அந்த திதி சூனியம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், அதுக்குண்டான நிவர்த்தி என்னன்னு பார்த்தோம். அடுத்தது யோகி, யோகி நம்ம ஜாதகத்தில் எப்படி வேலை செய்வார், அவயோகி எப்படி வேலை செய்வார், இதெல்லாம் நம்ம கர்மாவை எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டோம். கர்ணநாதனை நம்ம செயல்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கை 100% வெற்றியை நோக்கி பயணப்படும். அதனால தான் இந்த கர்ணத்தை நம்ம என்ன பண்ணோம்னா கடைசியா எடுத்தோம். அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளை காப்பாத்துறது யாரு அப்படின்னா கர்ணன்னு சொல்லியாச்சு. அந்த காலத்துல ஒரு பழமொழி இருக்கு, என்ன பழமொழின்னு கேளுங்க, கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொன்னாங்க, அப்படியா இல்லையா? ஏன்னா இந்த கரணம் அப்படின்னா அந்த பழமொழி இருக்கும் சொல்லுவாங்க இல்ல, கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னா கரணம் என்பது நம்மளை காப்பாத்துறவரு, அவரு நம்மளை கையில கையை விட்டாதான் நமக்கு மரணம் ஏற்படும், அதுதான் கரணம் தப்பினால் மரணம். இந்த கரணம் வந்து நம்ம எதுக்கெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ணநாதன் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பார். திருமண பொருத்தத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த கரணம். ஏன்னா அந்த கரணத்தினுடைய குணங்களாகவும் அந்த கரணத்தினுடைய அந்த விலங்கு அப்படின்னு சொல்லியிருக்கும் அதனுடைய குணங்களும் அதனுடைய அந்த உறவும் அவங்களுக்கு அப்படியே வரும். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய விஷயத்தில் வந்து அவங்களுக்கு அந்த எப்படி நம்ம யோனி பொருத்து ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இந்த கரண பொருத்தமும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும், சரிங்களா? அதனால தான் சொன்னாங்க இந்த கரணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் சரியா இல்லைன்னா வாழ்க்கையே மரண போராட்டம் தான். அதுதான் திருமண பொருத்தத்தில் கரணத்தை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அது நம்ம அடுத்த செஷனில் இந்த திருமண பொருத்தத்தை பற்றி மட்டும் நம்ம ஒரு வீடியோ போடுவோம், ஒரு லைவ் போடுவோம், சரிங்களா? இப்போ வந்து கரணம், இந்த கரணம் வந்து நமக்கு எப்படி என்னென்ன கரணம் இருக்கு, அந்த கரணத்துல பிறந்தவங்களுடைய குணங்கள் என்ன, அந்த கர்ணநாதன் யாரு, அவரை நம்ம எப்படி வழிபாடு பண்ணலாம், எப்படி இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா, அதாவது கொஞ்சமா கொடுக்கறவரை இன்னும் கொஞ்சம் நம்ம எப்படி கொடுக்க வைக்கலாம், அதுக்காக வந்து நம்ம உழைக்கலன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல வந்து அந்த காலங்கள்ல வந்து சொல்லுவாங்க கெட்டும் பட்டணம் போன
சென்னை தேடி போனால் பொழப்பு பண்ணி பொழைச்சிக்கலான்னு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, பணம் எப்படி வர்றது, பணம் வர்றதுக்கான வழி என்ன, எந்த கிரகத்தை வழிபாடு பண்ணுறது, என்ன பண்ண, என்ன வழிபாடு பண்ணாலும் முதல்ல என்ன பண்ணுங்க, நம்ம உழைக்கணும். உழைச்சாதான் இதெல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஓகே, எனக்கு கர்ணநாதன் சூப்பராக இருக்காரு, நான் கம்முன்னு ஜாலியாக வீட்டில் படுத்துருக்கிறேன், எனக்கு சாப்பாடு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணும், சரிங்களா? அதுதான் கான்செப்ட். ஓகே, கரணம் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல் கரணம் பவகரணம். இப்போ கரணம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் கரணம் பவகரணம், இரண்டாவது கரணம் பாலவ கரணம், மூன்றாவது கரணம். முதல்ல இதை எழுதிக்கோங்க, ஏன்னா நம்மளுடைய ஜோதிட ரகசியங்களில் இருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நம்ம கிளாஸ் எடுத்தோன்னா எடுத்து புக்கு நோட்டெலாம் எடுத்து வச்சுட்டு டைரி போட்டு எழுதி வச்சுருக்காங்க. என்கிட்ட கொண்டு வந்தே காட்டினாங்க, இங்கே பாருங்கம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் நான் டைரியில் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. அது எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம். என்னென்னா கண்டிப்பாக இது பொக்கிஷம், இது எழுதி வைக்கணும். அது எழுதி வச்சா மட்டும்தான் நிற்கும். வீடியோங்கிறது இன்றைக்கி இருக்கும், அப்புறம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போகும்போது அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்போது இந்த வீடியோஸ் மாறி போயிடும். ஆனால் எழுதணும், எழுதி வச்சா எப்பவுமே நமக்கு இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் எழுதி வச்சுருப்போம், அதை இப்போ எடுத்து பார்க்கும்போது ரொம்ப நமக்கு அது ஆச்சரியமாகவும் இருக்கும், அது அழகானதாகவும் இருக்கும், நம்ம வாழ்க்கையில் அது பயன்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும், சரிங்களா? அதனால் பொக்கிஷங்கிறது எழுத்து மட்டுமே பொக்கிஷம், அதனால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது நாலாவது கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைத்துளை கரணம், ஐந்தாவது கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரசை கரணம், ஆறாவது கரணம் வனிஷை கரணம், ஏழாவது கரணம் பத்திரை கரணம், எட்டாவது கரணம் சகுனி கரணம், ஒன்பதாவது கரணம் சதுஷ்பாதம், சதுஷ்பாதம். அடுத்தது 10வது கரணம் நாகவம், 11வது கரணம் ஹிம்ஸ்துக்லம். அதாவது நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, அடிக்கடி இதை சொல்லுவேன், நம்ம பிறந்தது ஒரு நாள், ஒரு நட்சத்திரம், ஒரு திதி, ஒரு யோகம், ஒரு கரணம். இந்த அஞ்சும் சேர்ந்து தான் ஒவ்வொரு நாளையும் நமக்கு இயக்கிட்டு இருக்கிறதுங்கிறத நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த கரணநாதனுடைய இதெல்லாம் நம்ம என்னென்னா கடவுளை மட்டும்தான் வழிபாடு பண்ணுமா அப்படிங்கிறது இல்லை, இந்த கரணம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு வருஷம் இருக்குது. அந்த வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு அது வந்து அந்த கரணத்தில் செஞ்சால் அத்தனை ஆண்டு காலம் அவர்களுக்கு அந்த பலனை கண்டிப்பாக கொடுக்கும், அதாவது நிலையாக இருக்கும். அது மாதிரியான அந்த கரணங்களுக்கு உண்டான வருஷம் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கும்பாபிஷேகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பவகரணத்தில் தான் கும்பாபிஷேகம் ஆகும், சரிங்களா? அந்த பவகரணத்தை பற்றி தான் நம்ம இப்போ முதல்ல பார்க்க போகிறோம், சரிங்களா? எழுதியிருப்பீங்கன்னு நினச்சி அழிச்சிட்டேன். எழுதுறலன்னா எழுதிக்கோங்க, இல்லைன்னா வீடியோவை பார்த்து இன்னொரு முறை எழுதிக்கோங்க, சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு கரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவகரணம். இந்த ரெண்டாவது கரணம் பாலவகரணம். பாலவகரணம் அப்படின்னாலே இதனுடைய விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா புலி. புலி பதுங்குது, எதுக்கு பதுங்குது, பாயறதுக்கு வருது 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 அடிக்கடி. இப்போ வந்து பாலவகரணம். இப்போ இந்த பாலவகரணத்தில் பார்த்தீங்கன்னா புலி சொல்லுவாங்க இல்லையா, புலி எதுக்கு பதுங்குது, ஏதோ விஷயத்துக்காகத்தான் பதுங்குது, பாய போகுதாட்டிருக்கு அப்படின்னு. நம்ம அடிக்கடி நம்ம விளையாட்டு போக்கில் நம்ம வீட்டில் நம்ம நண்பர்கள்ட்ட வீட்டில் எல்லாமே சொல்லுவோம். என்னென்னா ஒரு காரியத்தை தன்னுடைய தேவைக்கு அந்த காரியம் வேணும்னு நினச்சா அவங்க அந்த புலி மாதிரி பதுங்கி அதுக்கப்புறம் அவங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது தான் இந்த புலி பதுங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா புலியோட குணம் அதுதான், அது வந்து எடுத்தோடனே போய் அந்த அந்த இறையை வந்து அடிச்சிடாது, அது வந்து முதல்ல பார்க்கும், திட்டங்கள் போடும். பாலவர்ணத்தில் போடுறவங்க பிறந்தவங்க நல்ல திட்டங்கள் போடுவாங்க. அதாவது இதை எப்படி ஸ்கெட்சு போட்டு காய நகர்த்துறது, எப்படி அடித்தா எங்கே விழுகும் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க தெரிஞ்சு வச்சவங்க பாலவர்ணத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. என்னென்னா கரெக்டாக திட்டம் போட்டு செயல்படுத்துவாங்க, அதுதான் புலியுடைய குணம்.
அது கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்கும். அடுத்து அந்த ஆப்போசிட் பார்ட்டி எப்போ ஏமாறுதோ அப்போ இது போய் அடிச்சோம், சரிங்களா? அதுதான் இந்த பாலவகர்ணத்தினுடைய குணம், சரிங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் துணிஞ்சு இறங்கி அதில் வெற்றி அடைஞ்சிருவாங்க. கொஞ்சம் கூட என்ன பண்ண மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. பயம் அப்படிங்கிறது கிடைக்காது, இருக்காது. சொல்கிறாங்க இல்லையா, புலி பசித்தாலும் புல்லை சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க, புல்லை தின்னாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு எவ்வளோதான் பசியாக இருந்தாலும் அது போய் வந்து என்ன சாப்பிடாதுங்க, மற்ற விஷயத்தையெல்லாம் சாப்பிடாது. அது என்ன நினைக்குதோ அதைத்தான் செய்யும். அதுக்கு தான் அந்த பழமொழி, புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. அப்போ என்னென்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் சாதிப்பாங்க. எந்த காரியத்தில் இறங்கினாலும் துணிஞ்சு நான் அவங்க வெற்றி அடையக்கூடிய ஒரு தைரியசாலிகளாக இருப்பாங்க. சிங்கம் மாதிரி தான் புளியும் நல்ல தைரியமாக இருக்கும், நல்ல அழகான தோற்றம் உள்ளவங்களாக இருப்பாங்க. நல்லா பார்க்கறதுக்கு புளி எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு, ஆனால் கிட்ட போனால் என்ன பண்ணிடும், நம்மள கடிச்சு வச்சிடும் இல்லைங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விளையாட்டு துறையில் இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த பேர் புகழ் அதிகமாக வாங்குறவங்க யாருன்னா இந்த பாலவகர்ணத்தில் பிறந்தவங்க பேர் புகழோட நல்ல ஒரு நிலையில் வாழ்வாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையும் இந்த பாலவகர்ணத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாலவகர்ணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் செல்வம் வச்சுருந்தாலும் பணம் வச்சுருந்தாலும் அது வந்து என்ன பண்ண மாட்டாங்க, செலவு பண்ண மாட்டாங்க. அவங்ககிட்ட எப்பவுமே ஒரு சேமிப்பு, ஒரு பேக்கப் அப்படிங்கிறது இருக்கும். இது இல்லைன்னா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த பணம் பொருளாதார விஷயங்கள்ல அவங்க அந்த திட்டம் போட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். கரண அதிபதி ராகு பகவான். பாலவகர்ணத்துக்கு யார் அதிபதி அப்படின்னா ராகு. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் இந்த ராகு பகவான் எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து உங்களுக்கு கரணம் காப்பாற்றிட்டே வரும். அதே மாதிரி இந்த பாலவகர்ணத்தில் பிறந்தவங்க எல்லாமே ராகு அப்படின்னாலே தாத்தா முப்பாட்டனா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல, அவங்க இந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பராக அந்த பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கும், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வாழ்ந்திருப்பாங்க. நிச்சயமாக அந்த ராகுவுடைய ஆதிக்கம் அவங்ககிட்ட இருக்கும். ராகுனாலே நமக்கு என்னங்க, எதையும் பெரிய அளவுக்கு தான் செய்யும், எதையுமே சின்னதாக யோசிக்காது. ராகுனாலே பெரிய அளவுக்கு தான், அப்போ பிரம்மாண்டமான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடியது இந்த ராகு, சரிங்களா? இதனுடைய அதிதேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மன். இதனுடைய அதிதேவதை பிரம்மா, பிரம்மான்னு சொல்லக்கூடிய பிரம்மன், சரிங்களா? இப்போ யாருக்கு தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இருக்குங்க, பிரம்மாவுக்கு தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை உண்டு. ஆனால் எழுதின எழுத்தை அவனுக்கே தெரியாதுமாங்க. அதுதான் நம்மளுடைய ஜாதகம். என்னன்னா கேட்குறாங்க எல்லாரும், நான் எவ்வளோ கடவுள் கும்புறேன், ஏன் என்ன கடவுள் காப்பாற்றாதான் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கேட்குறோம்ல நான் எவ்வளோ சாமி கும்பிட்டேன், ஏன் என்ன ஒரு தெய்வம் கூட காப்பாற்றல, நான் எவ்வளோ தெய்வத்துக்கு என்னென்னமோ செஞ்சுருக்கேன், நான் தானம் பண்ணியிருக்கேன், தர்மம் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம என்ன கர்மாவை அனுபவிக்க நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக அனுபவிக்கிறது பிறந்தமோ அதை அனுபவிச்சதுக்கு அப்புறம்தான் அதுக்கான வழிமுறைகள் நமக்கு பிறக்கும், சரிங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே அந்த கர்ம வினைகளை பற்றி நம்ம பேசியிருப்போம். அந்த மாதிரி அந்த மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை யாருக்கு, பிரம்மாவுக்கே கிடையாது. எழுதுனது எழுத்து ஒரு முறை தான். அப்போ இந்த பிரம்மாவை இந்த அதிதேவதை பாலவகர்ணத்தில் பிறந்தவங்க வழிபாடு பண்ணுறது கரெக்டாக இருக்கும், சரிங்களா? அடுத்தது இதனுடைய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன். பாலவகர்ணத்தில் பிறந்தாங்களே புலி மேலே யார் வர்றாங்க, ஐயப்பன். இப்போ இவங்க வந்து இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம ஒரு லோகோ பண்ணுறோம், நம்ம ஒரு தொழில் நடத்துகிறோம் அப்படின்னா அந்த கரணத்தில் பிறந்தவங்க அந்த மிருகங்களை அந்த தெய்வம், அந்த மிருகங்கள் இருக்கக்கூடிய தெய்வங்கள். இப்போ சிங்கம்னா பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும், காளி கோவிலில் சிங்கம் இருக்கும். அப்போ நம்ம வந்து காளி வழிபாடு பண்ணலாம். அடுத்தது அந்த சிங்கத்துடைய படம் வச்சிருக்கலாம். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புலியுடைய படம் வச்சிருக்கலாம். ஐயப்பனுங்கிறப்ப ஐயப்பன் வந்து புலி மேலே வருவார். அப்போ அந்த புலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புலியுடைய அந்த சிம்பிள் வச்சுக்கலாம், நம்ம லோகோ வச்சுக்கலாம். தொழில் செய்யும்போது அந்த லோகோ வச்சு செய்யும்போது என்னென்னா நமக்கு அது வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா நம்மளை காப்பாற்றுறது யாருங்க, யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட தான் காசு கேட்கணும். அம்மா தான் காசு கொடுப்பார், அப்பா எதுக்கு ஏன்னு கேள்வி கேட்பார். அப்போ நம்மளை காப்பாற்றுறவர் யாருங்க, கர்ணநாதன்.
அப்போ அந்த கர்ணநாதனை வந்து நம்ம அந்த தெய்வங்களையும் தினமும் நம்ம பார்க்குற மாதிரியான அந்த விலங்குகளையும் நம்ம வச்சுட்டே வரும்போது நமக்கு அது பலன் கொடுக்கும். அதே மாதிரி இந்த பாலவ கர்ணம் எந்த கர்ணமாக இருந்தாலும் என்ன கிரகமாக வருதோ அந்த கிரகத்தினுடைய உறவுகளை நம்ம பேணி பாதுகாத்து வரணும். இப்போ பவகரணத்துக்கு செவ்வாயின்னு சொன்னேன், செவ்வாயின்னா சகோதர உறவு. எப்பவுமே அந்த சகோதர உறவை நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சுட்டே வரணும். அதே மாதிரி ஏதாவது கோவில் இது மாதிரி இடங்களுக்கு அந்த செங்கல் மண் இது மாதிரியான விஷயங்கள் நம்ம அவங்க அந்த ஒரு உதவி செய்யறத நம்ம செய்யணும், சரிங்களா? இப்போ வந்து ராகு, ராகுனா என்னங்க? பாட்டன். அப்போ இந்த முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திதிகள், முப்பாட்டனார் வழிபாடு, அமாவாசை அன்னைக்கு ஒரு ஒன்று வேணாங்க ஒரு கைப்பிடி அளவு சாதம் எடுத்துகிட்டு போய் எங்கள் தாத்தாவுக்கு நான் இந்த சாதத்தை வைக்கிறேன் இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வாங்க, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டுன்னு வேண்டிட்டு வாங்க, கண்டிப்பாக அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ ராகு அப்படின்னா நம்மளை காப்பாத்துறவர் அவர் தான். அப்போ அந்த சர்பங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போய் நம்ம வழிபாடு பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்களுடைய வழிபாடு. அப்போ தாத்தா, தாத்தா மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி செஞ்சுருவாங்க, ஒரு சாப்பாடு கொடுத்துருவாங்க, ஏதோ ஒன்று. இப்போ எத்தனையோ பேர் வயசானவங்க ஒரு உதவி கிடைக்காம இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு போய் நீங்கள் அந்த உதவிகளை செஞ்சுட்டு வரும்போது கரணம் நமக்கு இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அந்த உறவு நமக்கு ஒரு வாழ்த்தை கொடுக்கும். ஒரு வயசான ஒருத்தருக்கு போய் நீங்கள் ஏதாவது ஒரு கொடுக்கும்போது என் பேரை நாட்டம் இருக்கப்பா நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுவார், அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப என்னென்னா அந்த இடத்துல வந்து நம்மளுடைய தாத்தாவே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி நமக்கு அந்த வாழ்த்தானது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிரபஞ்சத்தில் எதை நம்ம கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்ப கிடைக்கும். நீங்கள் நல்லது விதைச்சிங்கன்னா நல்லது கிடைக்கும், கெட்டது விதைச்சிங்கன்னா கெட்டது தான் கிடைக்கும், சரிங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லணும், எண்ணம் சொல் செயலால் கூட யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நம்ம நினைக்கக்கூடாது, அதுதான் கர்மாவாக மாறும். உண்ணும் உணவு உடலெங்கும் பாயும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல ஒவ்வொரு பார்ட்டாக நமக்கு வந்து எல்லாமே ரத்தமாக சதையாக எல்லாமே இருக்குது. அதே மாதிரி எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும். அப்போ நம்ம நினைக்கிறோம், ஒருத்தர் நம்ம நினைப்போம் இவங்க வந்து இவங்களை பார்த்தா பரவாயில்லன்னு, திடீர்னு பார்த்தா அவங்க வந்துருவாங்க வீட்டுக்கு, இல்லை அவங்க நினச்சோன்னா அவங்க கால் பண்ணுவாங்க, அப்போ தான் சொல்லுவோம் உனக்கு ஆயுசு 100 ரூபாய் இப்போ தான் உன்னை நினைச்சே நீ எனக்கு கால் பண்ணுற. ஏன்னா இந்த எண்ண அலைகள் அவங்கள போய் அவங்கள நம்ம நம்பரை ஃபோன்லேருந்து எடுக்க வச்சு நம்மளை பேச வைக்குது, சரிங்களா? அப்போ அந்த மாதிரி எண்ணத்தால் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருந்தால் நமக்கு அது கர்மாவாக மாறாது. இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு கர்மா பண்ணிட்டு தான் வந்திருக்கோம், இந்த பிறவியில் நம்ம கர்மாவை நிவர்த்தி பண்ணிட்டு இன்னும் நம்ம 4 பேர்த்துக்கு எந்த அளவுக்கு நல்லது செய்ய முடியுமோ அந்தளவுக்கு நல்லது செஞ்சுட்டு போகும்போது நம்மளுடைய கர்ம வினையானது நமக்கு படிப்படியாக குறையிறத நம்மளே கண்கூட பார்க்கலாம், சரிங்களா? அடுத்தது தெய்வம் அப்படிங்கிறது ஐயப்பன். அதாவது இதில் வந்து ஜோதிடம் அல்லாத சில வாழ்க்கைக்கான விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி, இதுக்கும் பார்த்தாங்க அப்படின்னா நம்ம தானம் கொடுக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயசம், பாயசமே வந்து வச்சு நம்ம தானம் கொடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராகு அப்படிங்கிறதுனால இந்த கரையான் புத்து, பாம்பு புத்து இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கே போய் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம உளுந்து, கருப்பு உளுந்து போட்டு வரும்போது 1000 பேர்த்துக்கு நம்ம சாப்பாடு கொடுத்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நமக்கு அந்த பலனை நமக்கு கிடைக்கும், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தூபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனப்பொடி. நம்ம சந்தனப்பொடியை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நம்ம பொட்டு வைக்கிறதுக்கு சந்தனப்பொடி யூஸ் பண்ணுவோம், அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வீட்டில் தூபம் போடும்போது கொஞ்சோண்டு சந்தனப்பொடி எடுத்து அதில் போட்டிங்க அப்படின்னா இந்த கர்ணத்தினுடைய அந்த ஆக்டிவேஷன் உங்களுக்கு ஆகும், பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு நிறைய கிடைக்கும், சரிங்களா? மலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செண்பக மலர். அப்போ செண்பக மலர் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போ நம்ம இந்த கோயிலுக்கு போகும்போது இங்கே ஐயப்பன் கோயிலுக்கு நம்ம போக முடியாது, பெண்கள் போக முடியாது, என்ன பண்ணலாம், கிராம தேவதைகள், கிராம தேவதைகளை வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காவல் தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் யாருங்க, முனீஸ்வரர், கருப்பனார் இவங்கள்லாம். ஐயப்பனை வழிபாடு பண்ணலாம், நம்ம அந்த இடத்துக்கு தான் போக முடியாது, பட் இருந்தாலும் நம்ம வழிபாடு ஒரு ஒரு ஐயப்பன் கோயிலெல்லாம் இப்போ நிறைய இடங்களில் வச்சுருக்காங்க இல்லையா, அங்கே போய் நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இந்த கர்ணம் வரக்கூடிய நாளில், சரிங்களா? இந்த இந்த கர்ணம் வந்து எந்தெந்த திதியில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்பிறையில்
துதியை திதியில வரும். அடுத்தது நவமி திதியில வரும். அடுத்தது பஞ்சமி திதியில வரும். துவாதசி திதியில வரும். இந்த கர்ணமானது வளர்பிறையில துதியை திதியில, நவமி திதியில, பஞ்சமி திதியில, துவாதசி திதியில வரும். அடுத்தது தேய்பிறையில பார்த்தீங்க அப்படின்னா தேய்பிறையில பிரதமை திதியில வரும். பிரதமை திதியில வரும், சரிங்களா. அடுத்தது சதுர்த்தி திதியில வரும். பிரதமை திதி, சதுர்த்தி திதி, சதுர்த்தி, ஓகே. அடுத்தது அஷ்டமி. அதுலேயும் அஷ்டமி வருது, இதுலேயும் அஷ்டமி வரும். அதாவது தேய்பிரையில வரக்கூடிய அஷ்டமி திதியில வரும். அதே மாதிரி தேய்பிரையில வரக்கூடிய ஏகாதசி திதி வரும்போது இந்த கர்ணமானது வரும், சரிங்களா. அப்ப நமக்கு வந்து ஒருவேளை நீங்க அஷ்டமியில பிறந்திருந்தா, இதே பாலவகணத்துல பிறந்திருந்தா இன்னும் உங்களுக்கு பிளஸ் தான், மைனஸ் கிடையாது. இப்ப இது வரைக்கும் நம்ம மைனஸ் தான் பத்தி பேசுறோம், இப்ப பிளஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம், ஓகேங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து என்னன்னா, இந்த பாலவகர்ணம் வழிபாடுகளுக்கு உகந்த கர்ணம். எதுக்கு உகந்த கர்ணம்? வழிபாடு செய்யறதுக்கு. நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், ஒரு பூஜை பண்றோம், ஒரு நமக்கான விஷயத்த நம்ம பண்றோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த பாலவகர்ணத்துல செஞ்சால் கண்டிப்பாக சக்சஸை கொடுக்கும். இதுதான் ராகு காலம். நிறைய பேர் என்ன சொல்லுவோம், நம்ம ராகு காலத்துல துர்க்கைக்கு போய் விளக்கு போடுங்க, எலுமிச்சை பழத்துல விளக்கு போடுங்க, ராகு கால வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்றோம் இல்லையா. அதுதான் என்னன்னா, அந்த ராகு காலம்னு சொல்லக்கூடிய அந்த காலங்கள் உண்மையாலுமே வழிபாட்டுக்கு சிறந்த காலம், சரிங்களா. நம்ம நல்லது செய்ய மாட்டோம் ராகு காலத்தப்ப, செய்ய மாட்டோம் ரமகண்டத்தப்ப, செய்ய மாட்டோம். ஆனா உங்களுடைய ஜாதகத்துல ராகு யோகியாகவோ அல்லது கர்ணநாதனாகவோ வந்தால் நீங்க ராகு காலத்துல செஞ்சாதான் ஜெயிக்க முடியும். இதுக்கு உதாரணம் நம்ம பெரிய ஒரு தலைவர், பெருந்தலைவர் எம்ஜிஆர். அவர் எப்பவுமே எல்லாமே ராகு காலத்துல தான் செய்வாராம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளவுதான், நான் பார்த்ததில்ல, சரிங்களா. ஓகே, அடுத்தது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா மனசை வந்து ரொம்ப கட்டுப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஏன்னா அவசரம் செஞ்சோம் எல்லாம் முடிச்சோம் அப்படின்ற மாதிரி இருக்காது, நல்லா யோசிச்சு திட்டமிட்டு கட்டுப்படுத்தி அப்புறமா செய்வாங்க, சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கரணம் நம்ம வந்து வழிபாடு செய்யறதுக்கு, யோகா பண்றதுக்கு, தியானம் பண்றதுக்கு அருமையான இந்த கரண நேரத்தை நம்ம பயன்படுத்தலாம், சரிங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மங்கள காரியங்கள் எல்லாமே செய்யலாம். வீடு சம்பந்தப்பட்ட வேலை, நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு பிரயாணம் போறோம், ஒரு கோயிலுக்கு போறோம், ஒரு வழிபாடு பண்றோம், இல்லை நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு பிரயாணம் போறோம், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்யலாம். சுப காரியங்கள் எல்லாமே செய்யலாம், சரிங்களா. இதனுடைய வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஆண்டுகள். இதனுடைய வருஷம், இதனுடைய அந்த பவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 24 வருடம் இருக்கும், சரிங்களா. இதனுடைய தன்மையும் சுபத்தன்மையே. அதனால தான் மங்களகான மங்களகரமான காரியங்கள் எல்லாமே செய்யலாம். நம்ம நல்லா இருக்கணும், நான் ஒரு பரிகாரம் பண்ண போறேன், பாலவகர்ணத்தில் போய் பண்ணலாம். பாலவகர்ணத்தில் பிறந்தவங்க பாலவகர்ணத்திலேயே பரிகாரம் பண்ணால் நல்லா இருக்கும். அதாவது நான் நல்லா இருக்கிறதுக்காக செய்யக்கூடிய வழிபாடுகளாக இருக்கட்டும், பரிகாரமாக இருக்கட்டும். பரிகாரம்னா என்னங்க? வழிபாடு தான் பரிகாரம். நம்ம மனசு உருகி வழிபாடு பண்ணுறது தான் பரிகாரம், சரிங்களா. அப்போ அது செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு உடனடியாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலவகர்ணம், சரிங்களா. அடுத்தது 3வது கரணம் பார்க்கலாம்.